வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 8 கோடி புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு 15 நாட்களில் இலவச ரேஷன் பொருட்கள் வழங்க வேண்டும். மாநிலங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு. பருத்தி, பட்டு, கம்பளி மற்றும் பின்னலாடை துணிகள் மூலம் தயாரிக்கப்படும் அனைத்து வகையான மருத்துவம் சாராத முகக்கவசங்களின் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. போட்டியை சமாளித்து சுயசார்பு இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு பாடுபடுகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு அட்டவணை நாளை வெளியாகும். மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தகவல். இஸ்ரோவின் கட்டமைப்பு வசதிகளை தனியாரும் பயன்படுத்திக் கொள்ள அனுமதி. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நிலக்கரித்துறை கட்டமைப்பை மேம்படுத்த ரூபாய் 50,000 கோடி ஒதுக்கீடு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஜெய்பூரியா மேலாண்மை கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழா. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் காணொலி வழியாக பங்கேற்பு. கிருஷ்ணா நதி நீர் மேலாண்மை வாரிய கூட்டத்தை நடத்த மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உத்தரவு. நகர்ப்புற குடிசை பகுதிகளில் தீவிர பரிசோதனை. மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு எதிரான போரில் உதவும் வகையில் இந்தியாவுக்கு அமெரிக்கா ஏராளமான வெண்டிலேட்டர்களை நன்கொடையாக வழங்கும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். நாட்டிலேயே முதல் முறையாக பொது முடக்க காலத்தில் ஹரியானா அரசு உள்மாநில பேருந்து போக்குவரத்தை தொடங்கியது. இந்தியாவில் கரோனா பாதிப்பு எண்ணிக்கை 85,940 அதிகரிப்பு. உயிரிழப்பு 2,752 உயர்வு. 24 மணி நேரத்தில் 3,920 பேருக்கு கொரோனா தொற்று. தமிழகத்தில் ஒரே நாளில் 477 பேருக்கு கரோனா. மொத்தம் 10,585 பேர் பாதிப்பு. தமிழகத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 74 உயர்வு. தகவல் பரிமாற்றத்துக்கு ஏதுவாக செவித்திறன் குறைபாடு உடையவர்களுக்கு உதடு மறைவற்ற முகக்கவசங்கள். தமிழக அரசு தகவல். வெளிமாநில தொழிலாளர் தன்னிச்சையாக சொந்த ஊருக்கு செல்ல வேண்டாம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். இந்தியா வரும் வெளிநாட்டு தொழில் நிறுவனங்களை தமிழகத்துக்கு ஈர்ப்பது எப்படி? சிறப்பு பணிக்குழு நிர்வாகிகள் ஆலோசனை. தேர்வு பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும். பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை. SSLC தேர்வை ஒரு அறையில் 10 மாணவர்கள் மட்டுமே எழுதலாம். பள்ளி கல்வித்துறை ஏற்பாடு. விவசாயிகளுக்கு கூடுதலாக மின்சாரம் வழங்கும் திட்டத்தில் இணைந்து பயன்பெற வருகிற June 30 விண்ணப்பிக்க வேண்டும். தமிழக மின்சார வாரியம். அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் பார்சல் ரயில் சேவை மே 31 தேதி வரை நீட்டிப்பு. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. நன்றி.